ஹலோ குற்றால பிரியர்களே, வெல்கம் டு குற்றாலம் லைவ் அப்டேட்ஸ். நம்ம குற்றாலம் லைவ் அப்டேட் சேனலில் குற்றாலத்துக்கு டூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்காக குற்றால அறிவுகளை பற்றின நிலையை தான் பதிவு செய்துட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குற்றால அருவியோட நேற்றைய நிலை. காலாண்டு விடுமுறையை குற்றாலத்தில் குதூகலமாக கொண்டாடலாம்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கம்மியாக தான் தண்ணி விழுது. இப்போ நம்ம குற்றாலம் லைவ் அப்டேட் சேனலில் எந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு ஓட்டெடுத்ததில் நீங்கள் அதிகமாக குற்றாலத்தை சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குற்றாலத்தில் நிறைய அருவிகள் இருந்தாலும் எல்லாமே குற்றால சீசனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மெயின்ஃபால்ஸில் வாட்டர் வந்தால் தான் அங்கேயும் வரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடங்கள் எல்லாம் குற்றால சீசனை சார்ந்து இருக்காத இடங்கள். அதாவது சீசன் டைம்லேயும் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம், சீசன் இல்லாத டைம்லேயும் நீங்கள் இந்த பிளேசஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிற இடங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குற்றாலத்திலேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாபநாசம். இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அகஸ்தியர் மலைகளோட அடிவாரத்தில் இருக்குங்க. இந்த பாபநாசத்தை சுற்றி பார்க்க போகணும்னா என்னென்ன கொண்டு போகலாம், கொண்டு போகக்கூடாது, என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, வெஹிக்கிளில் போகிறது பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் A to Z சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வர பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் குற்றாலத்தில் குளிச்சு முடிச்சுட்டு கார் இல்லைன்னா வேனில் வந்தீங்கன்னா ஈஸியாக குற்றாலத்திலிருந்து தென்காசி வராமலே பழைய குற்றாலம் மத்தளம் பாறை வழியாக பாபநாசம் போயிடலாம். பாபநாசத்துலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. பாபநாசத்தில் பாபநாசம் ஆறு இருக்குது. ஸோ நீங்கள் ஆற்றுல குளிக்கலாம். பாபநாசம் மலைக்கு மேலே அகஸ்தியர் ஃபால்ஸ், காரையாறு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் காலேஜில் இருந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு கூட இங்கே வரலாம். நீங்கள் திருநெல்வேலியில் இருந்து வரீங்கன்னா டைரெக்டாக அம்பாசமுத்திரம் வழியாக பாபநாசம் வந்துடலாம். ட்ரெயின் அண்ட் பஸ்ஸில் இந்த பிளேஸ்க்கு வந்தால் ரிஸ்க்கு தான், ஏன்னு இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ பாபநாசம் ரீச் பண்ணியாச்சு. இங்கே இருந்து காரையாறு, சேர்வலாறு, அகஸ்தியர் ஃபால்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாபநாசம் கோயில். ஸோ இந்த கோயிலேருந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பாபநாசம் ஆறுக்கு போகலாம். நம்ம இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம போக போகிற அகஸ்தியர் ஃபால்ஸ், காரையாறு எல்லாமே களக்காடு முண்டந்துறை காப்பகத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரொடக்டட் ஏரியா. இதுக்குள்ளே போகணும்னா நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நம்ம எத்தனை பேர் போகிறோம், எந்த வெஹிக்கிளில் போகிறோன்றதை பொறுத்து இந்த என்ட்ரி ஃபீஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்காக அதை காட்டியிருக்கேன். ஸோ பெரியவங்களுக்கு 30 ருபீஸ். கேமரா கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம போகும்போது நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். அந்த குரங்குகள் எதுக்கும் சாப்பாடு போடக்கூடாதுன்றது ஒரு ரூலு. அப்புறம் நீங்கள் போகும்போது பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்துட்டு போகிறது நல்லது. ஃபால்ஸ் பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது, பட் டிஃபன் லஞ்சு சாப்பிட்ற மாதிரியான கடைகள் இல்லை. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிற வழி பாதி தூரம் மலை மேலே ஏறணும். அதுக்கப்புறம் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி போனால் தான் ஃபால்ஸ் வரும். இந்த வழியோட பீக்கில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வியூ நல்லா தெரியும். பாபநாசம் ஊரே நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த அகஸ்தியர் ஃபால்ஸும் நல்லா தெரியும். இந்த வழியிலேயே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கரையாறு. நம்ம இப்போ லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி இறங்க போகிறோம். ஸோ இப்போ மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். இதுவரை வந்த ரோடெல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் போகிற ரோடு வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ பார்த்து போகணும். நம்ம இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்தாச்சு. பார்க்கிங்கில் வெஹிக்கிளை விட்டுட்டு உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கிங்லேருந்து ஃபால்ஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஸோ இங்கே ஃபால்ஸ் வந்து 2-3 கிளைகளாக பிரிஞ்சு விழும். இதில் ஒரு ஃபால்ஸில் மட்டும்தான் குளிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் அமைச்சு விட்டுருக்காங்க. மற்ற ஃபால்ஸ்லலாம் நம்ம குளிக்க அலோ கிடையாது. தண்ணி நிறைய விழுந்ததுன்னா இது ஆறு மாதிரி ஓடும். ஸோ அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கு அலோ உண்டு. இப்போ வந்து தண்ணி கம்மியாக விழுறதுனால ஃபால்ஸில் மட்டும்தான் நம்மளால் குளிக்க முடியும். இது தாங்க அகஸ்தியர் ஃபால்ஸ். தூரத்துலேருந்து ஃபால்ஸ் விழுற அழகாக பார்க்கும்போதே போய் குளிக்கலாம் போல் தோணுது. ஸோ இது வந்து குற்றால வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்காது. ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். ஃபால்ஸுக்கு சைடில் பாருங்கள், இங்கே ஃபால்ஸ் போகுது. ஸோ இங்கெல்லாம் வந்து போய் குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது. ஸோ இங்கே வந்து தடுப்பு வச்சுருக்காங்க. இதை தாண்டி நம்ம போய் அந்த அருவியில் குளிக்க முடியாது. ஸோ இது ஆறு தான். இந்த ஆற்றுல நிறைய மீன் இருந்தது. அருவியிலேருந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக விழுந்தது. நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ வந்து எல்லாருமே ஃப்ரீயாக குளித்தாங்க. இதில் ஆண்கள் பகுதிக்கும் பெண்கள் பகுதிக்கும் இடையில ஒரு செவர் கட்டியிருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து சேஃபாக குளிக்கலாம். குளிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் இங்கே தனி ரூம்ஸ் இருக்குது. இந்த அருவி விழுற மலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இது மலையிலேருந்து விழுறதில்லை, இது ஒரு ஆறு போகிற வழி.
அதுல இருந்து விழுறதுதான் இந்த தண்ணீர். அங்க இருந்துதான் நம்மளுக்கு தாமிரபரணி ஆற்றுக்கெல்லாம் தண்ணீர் வருது. இந்த அருவிக்கு மேல காரையாறு சேர்வலாறுலாம் இருக்கு. சோ அங்க இருந்துதான் இந்த தண்ணீர் வருது. இங்க எவ்வளவு நேரம்னாலும் நின்று குளிக்கலாங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா நின்று குளிக்கிறது கஷ்டம்தான். இது நம்ம குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி நிறைய பேர் அட் அ டைம்ல நின்று குளிக்க முடியாது. நம்ம குற்றால அருவிகள்ல நூற்றுக்கணக்கான பேர் அட் அ டைம்ல குளிக்கலாம். இங்க வந்து 100 பேருன்றதே அதுக்கு வந்து பெரிய தொகை தான். ஸோ கூட்டம் இருந்ததுன்னா இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். குற்றாலம் மாதிரியே இங்கே குரங்குகளுக்கு பஞ்சம் இல்லை. ஸோ சாதாரண குரங்குகளும் இருக்குது, சிங்கவால் குரங்குகளும். அதே குரங்குகளை மனுஷங்க மாதிரின்னு சொல்லுவோம், ஆனால் இந்த சிங்கவால் குரங்குகளோட ஆட்டிடியூட் எல்லாம் மனித செயல்களை மாதிரியே இருக்குது. கார் வேனில் வந்தீங்கன்னா இந்த இடம் வர வந்துடலாம். ஸோ அங்கே பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போன டைம் காரையாருக்கு அலோடு இல்லை. காரையாறு போகிற வழியில் சுரிமுத்தையனார் கோயில் இருக்குது, அது வர வேணால் போய்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகல, ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ நீங்கள் வேணும்னா அங்கே வர போய் பார்க்கலாம். கீழே என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணோம்ல, அங்கேயே கேட்டேன்னா எதெல்லாம் அலோடு இல்லைன்றது சொல்லிடுவாங்க. இங்கே கார் பஸ்ஸில் வர்றது ஏன் ரிஸ்க்னு சொன்னேன்னா, நீங்கள் பாபநாசம் வர பஸ்ஸில் வரணும். ஸோ என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வர நடந்து வரணும். அப்புறம் என்ட்ரன்ஸில் இருந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் வர நீங்கள் நடந்து தான் வரணும். உள்ளே வந்து உங்களுக்கு பஸ் வசதி கிடையாது, ஆனால் பஸ்ஸஸ் போகும். ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் மக்களை மட்டும்தான் ஏற்றிட்டு போகும். ஸோ நீங்கள் யாராவது அந்த பஸ்ஸில் ஏறியிருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் ட்ரெயினில் பாபநாசம் வரணும்னு நினச்சிங்கன்னா பாபநாசத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. பட் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க பாபநாசம் ஸ்டேஷன் காட்டும். ஸோ நீங்கள் தப்பாக அதை மீன் பண்ணிக்க கூடாது. இந்த பாபநாசம் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழியில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருநெல்வேலி டு தென்காசி போகிற ட்ரெயினில் ஏறணும். அங்கே கீழே ஆம்பூர் இல்லைனா அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பஸ் ஆட்டோ அது மூலமாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்த் சைட்லேருந்து வர்றீங்கன்னா தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் கூட இறங்கி அங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிற ட்ரெயினில் நீங்கள் வந்து ஏறலாம். இந்த ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வரலாங்க. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். ரிமைனிங் குற்றாலத்தை சுற்றி இருக்கிற மற்ற டூரிஸ்ட் பிளேசஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் குற்றால அருவிகளை பற்றின தினசரி உண்மையான அப்டேட்ஸ்களுக்கு குற்றாலம் லைவ் அப்டேட் சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.